வெல்கம் டு தேவி கஃபே. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்க கோங்குரா தொக்கு பண்ண போகிறோம். அந்த கோங்குரா தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டுக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இல்லை வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். இப்போ தனியா சேர்த்துட்டுருவோம். இதோடு கூட வந்து நான் ஒரு 10-12 மிளகாய் காஞ்சி மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ காஞ்சி மிளகாயும் சேர்த்துட்டுருவோம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வறுபடணும். தண்ணியே இல்லாத நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாவும் தனியாகவும் நல்லா வறுப்பெடுத்து நான் வந்து ஒரு 2 கட்டு கோங்குலாயில் எடுத்திருக்கேன். அந்த பாருங்க, கோங்குலாயில் எடுத்திருக்கேன். இது நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா ஆஞ்சி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இலையே இப்போ நான் இதை சேர்த்துட்டேன். இதில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். உங்களுக்கு தண்ணி இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கூட இந்த தனியா மிளகாவோட கூட இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், இலையை போட்டுட்டோம். நல்லா வதங்கி எடுத்து ஃபஸ்ட்டு போடமே எவ்வளோ இருந்தது, இப்போ பாருங்க சுருங்கி போச்சு. இந்த அளவுக்கு சுருங்கிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பேரையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கினா கோங்குராயெல்லாம் நல்லா ஆறி எடுத்து இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுப்போம். நான் கொஞ்சமாக புளி, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை வந்து நம்ம கொட்டை நார் இல்லாத பிச்சியில் சேர்த்துப்போம். நம்ம இப்போ புளி உப்பு சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இது வந்து தண்ணியே விடக்கூடாது. தண்ணி விடாத அரைச்சிக்கணும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு நல்லா இருக்காது, கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே. தண்ணி இல்லாத நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கோங்குலாயில் போட்டு மிளகா உப்பெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி அரைச்சிட்டேன் நான். இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு இது எப்படி வந்து நம்ம போட்டு வதக்கணும், எண்ணெயில் போட்டு வதக்கணும் எப்படின்னு காட்டுறேங்க. பாருங்க, வானொலி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிட்டு இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொறிட்டோம். இந்த கடுகோட கூட 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா பொறிட்டோம். இப்போ கடுகும் வெந்தயம் வெடிச்சிட்டு இப்போ நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். தூள் கோங்குரா பேஸ்ட்டு சேர்த்துட்டுவோம். பெருங்க, இப்போ இந்த கடுகு பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கோம். இந்த இலை கோங்குராயை போட்டு நல்லா வதக்கணும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்தலாம் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு கெட்டு போகாது. இது வந்து கலர் மாறணும். கொஞ்சம் நல்லா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் எண்ணெய் 10 எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது எண்ணெய் இழுத்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஏன்னா நிறையவே சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா மிதந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுவங்க கோங்குரா தொக்கு ரெடி ஆகிடுத்து. நல்லா சூடு ஆறின பேருக்கு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலோ இல்லாத மாதிரி ஏசோட டப்பாலையோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சா நல்லா 15 டேஸ் வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இது தொக்கு வந்து இட்லி தோசைக்கு சாதத்து கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக சாதத்துக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோங்குரா தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து கோங்குரா தொக்கு போட்டிருக்கேன். அதை வந்து வேறு டைப்பில் பண்ணியிருப்பேன். அதனோடய வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கோங்குரா தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.